அமைச்சர் துரைமுருகன், அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மற்றும் பெருந்துறை அதிமுக எம்எல்ஏ ஜெயக்குமார் ஆகியோர் வெற்றி பெற்றதை எதிர்த்து தனித்தனியாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த மூன்று வழக்குகளையும் ஒரே கட்டமாக விசாரணை செய்த சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக துரைமுருகன், விஜயபாஸ்கர், ஜெயக்குமார், தேர்தல் ஆணையம், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி, தொகுதி தேர்தல் அதிகாரிகள் ஆகியோர் 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. ஹங்கேரி நாட்டின் புடாபெஸ்டில் நடைபெற்று வரும் உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் 5 தங்கம் உட்பட 13 பதக்கங்களை இந்திய வீரர்கள் வீராங்கனைகள் வென்றுள்ளனர். பொறியியல், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் வன்னியர்களுக்கான 10.50% உள் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இன்றுடன் கர்நாடக முதலமைச்சராக எடியூரப்பா பதவியேற்று 2 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. பாஜகவில் 75 வயதை தாண்டிய தலைவர்களுக்கு அரசு பதவிகளில் கட்டாய ஓய்வு அளிக்கப்படும் நிலையில் 76 வயதில் எடியூரப்பாவுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டு 2019 முதலமைச்சர் பொறுப்பேற்றார். அப்பொழுது 2 ஆண்டுகள் முடிந்ததும் முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டது. அந்த நிபந்தனையின்படி இன்று எடியூரப்பா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கட்சி தலைமையிடம் இருந்து தனக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என்றும், அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை தான் பரிந்துரைக்கவில்லை என்றும் எடியூரப்பா கூறினார். கரூர் அரசு மருத்துவமனை செவிலியர் தனலட்சுமி கொரோனா தடுப்பூசியை வீட்டுக்கு எடுத்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செவிலியர் தனலட்சுமி தடுப்பூசியை வீட்டிற்கு கொண்டு சென்று அதிக விலைக்கு விற்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தனலட்சுமியை பணியிடை நீக்கம் செய்து கரூர் நகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். துபாயில் இருந்து விமானம் மூலம் சென்னைக்கு வந்தவர்களை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்ததில் 2 பேர் கொண்டு வந்த மிக்சி குக்கரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 8 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த 2 பேரையும் சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த ஆண்டு கொண்டு வந்த புதிய விவசாய சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் ஹரியானா, பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த சில விவசாய சங்கங்கள் டெல்லியின் புறநகர் பகுதிகளில் கடந்த ஆண்டு நவம்பர் 26 இருந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாகவும் விவசாயிகள் போராட்டத்திற்கு தீர்வு காணவும் வலியுறுத்தி ராகுல் காந்தி டிராக்டர் ஓட்டிக்கொண்டு இன்று நாடாளுமன்றம் வந்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள கொர்க்கை கிராமத்தில் நடைபெறும் அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன பல அடுக்கு வடிகட்டும் குழாய் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் 204,379 மாணவர்கள் இந்த ஆண்டு சேர்ந்துள்ளனர். தனியார் பள்ளியில் இருந்து அரசு பள்ளியில் 75,725 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். ப்ரைவேட்லேருந்து எய்டட் ஸ்கூலுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, ப்ரைவேட்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க, இது டோட்டல் மொத்தம் பார்த்திங்கன்னா 204,379 வந்திருக்காங்க இது வரைக்குமே. ஸோ கடந்த இதில் நம்ம நான் 19ஆம் தேதி பேசும்போது 1,08,000 கிட்ட இருந்துச்சு, எனக்கு 2,04,000 வந்திருக்காங்க. கடந்த 19ஆம் தேதி அருணாச்சல பிரதேசத்தில் 15,000 அடி உயரத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்தபொழுது பள்ளத்தாக்கில் சறுக்கி விழுந்த சக வீரரை காப்பாற்றுவதற்காக முயன்றபொழுது மேஜர் பங்கஜ் பாண்டே தவறி விழுந்து உயிரிழந்தார்.
உங்ககிட்ட எந்த டேலண்ட் இருந்தாலும் மீடியாக்குள்ள வரணும்னு ஆசை இருக்கா? ஜஸ்ட் ஒரு கிளிக் வாய்ப்பு உங்களை தேடி உங்க வீட்டு கதவை தட்டும். குளோபல் சென்னை ஃபேஷன் show.com ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சென்னை குளோபல் ஃபேஷன் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களோட எந்த டேலண்டா இருந்தாலும் வெளிப்படுத்துங்க. மீடியாக்குள்ளார ஈஸியாக என்டர் ஆயிடுங்க.